Hi viewers, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஷாப்பிங் போக போறோம். ஸோ ஷாப்போ ஸ்டாக் மார்ட் அப்படின்ற ஒரு ஸ்டோரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டோருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரை பற்றி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிக்காக ஷாப்போ ஸ்டாக் மார்ட்னா என்ன மாதிரியான ஒரு ஷாப்னா, அவங்க வந்து ஒரு பெரிய ரீட்டெய்லர், கேனடாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ரீட்டெய்லர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் 1300 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க த்ரூ அவுட் 9 ப்ராவின்சஸ் என்டையர் கேனடாவில். அண்ட் அவுட் சைட் கேனடாலேயும் நிறைய சிஸ்டர் கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஷாப்போ ஸ்டாக் மார்ட்டில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் இந்த பேசிக் கன்வீனியன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செல் பண்ணுறாங்க. லைக் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆல் தோ ஸ்டஃப். ஸோ எல்லாமே செல் பண்ணுறாங்க. நேராக ஸ்டோருக்கு போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம், வாங்க போகலாம். ஓகே கைஸ், கார் அன்லாக் பண்ணிவிட்டு கிளம்பலாம். இங்கேருந்து ஜஸ்ட் கப்புள் ஆஃப் மினிட்ஸ் தான், வீடு பக்கத்துலேயே தான் இருக்குது, ரொம்ப பக்கம். ஸோ கிளம்பி போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஷாப்போ ஸ்டாக் மார்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் அவுட் சைட் வியூ ஷாப்போ ஸ்டாக் மார்ட்டோட. அண்ட் யூஸ்வலாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷாப்போ ஸ்டாக் மார்ட் எப்பயுமே ஒரு பிளாசா உள்ள தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி லொக்கேஷன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த லொக்கேஷன்ஸ். ஏன்னா பார்க்கிங் கன்வீனியன்ஸ் இங்கே நிறையா இருக்கும், ஏன்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களோட பார்க்கிங் ஸ்பாட்ஸ் தான். ஸோ இவங்களோட கஸ்டமர் பேஸ் ஜாஸ்தின்றதுனால இவங்களுக்கு வந்து இந்த ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு விஷயம் பார்க்கிங் ஸ்பேஸு. ஸோ எந்த ஒரு கஸ்டமர் வந்தாலும் டெஃபினட்டாக ஒரு பார்க்கிங் ஸ்பாட் இருக்கும் அப்படின்னு நம்பி வரலாம், எப்பயுமே ஃபுல்லாக இருக்காது மோஸ்ட்டாக. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் யா, திஸ் இஸ் தி அவுட் சைட் வியூ ஆஃப் ஷாப்போ ஸ்டாக் மார்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியூலே தெரியுது ஆக்சுவலாக இது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஸ்டோரு. உள்ளே போய் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இது ஒரு ஆட்டோமேட்டிக் டோர், டச் எப்படிலாம் குறைக்கணுமோ அப்படிலாம் குறைக்கிறாங்க. அண்ட் COVID-19 சேஃப்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, விச் இஸ் குட் டு ஃபாலோ. ஓகே, ஸோ இந்த பக்கம் இன்னொரு டோர் இருக்குது, உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி செக்ஷன். இது ஃபுல்லாகவே பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் மென் அண்ட் விமன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரால்ஃப் லாரன், ஜோர்ஜியோ அர்மானி இந்த மாதிரி எல்லா விதமான பர்ஃப்யூம்ஸ் அண்ட் ஆல் த பிராண்ட்ஸ், ப்ரைவேட் செக்டர் பிராண்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே. இது ஒரு குவைட் அ பிக் பியூட்டி ப்ராடக்ட் ஸ்டோர் தான். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் அண்ட் ஹேர் கலரிங் அண்ட் இந்த மாதிரி எல்லா விதமான ஹேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஷாம்பூஸ் அண்ட் பாடி வாஷ் அந்த மாதிரி ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாமே இந்த ஆயில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, பேம்பர்ஸ்லேருந்து பேபி ஃபுட்ஸ்லேருந்து டாய்ஸ்லேருந்து எல்லா விதமான பேபி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து கிஃப்ட் செக்ஷன், லைக் வெட்டிங் கார்ட்ஸ் அண்ட் க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லா விதமான கார்ட்ஸும் இங்கே இருக்கும். அண்ட் எல்லா விதமான கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க. இது என்னோடய ஃபேவரட் செக்ஷன், சிப்ஸ் ஆயில். அண்ட் இது பார்த்திங்கன்னா பேப்பர் டவல்ஸ் அண்ட் கிளீனர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டஃப்லாம் இங்கே ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஷாப்போ ஸ்டாக் மார்ட்லேயும் கண்டிப்பாக ஒரு கனடா போஸ்ட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி லொக்கேஷன்ஸில், டெஃபினட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஊர் ஒரு DHL சர்வீஸ் மாதிரி, கொரியர் சர்வீஸ் மாதிரி டெஃபினட்டாக எல்லா இடத்துலையும் இருக்கும். அண்ட் யா, இது வந்து பாப் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா ஜூஸஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்டஃப் எல்லாமே இந்த ஆயிலில் வச்சுருப்பாங்க. யா, அண்ட் இது தான் வந்து ஃப்ரோசன் செக்ஷன், ரெஃப்ரிஜரேஷன் செக்ஷன். ஸோ ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கிளாஸ் டோருக்குள்ளே இருக்கும். அண்ட் லைக் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அண்ட் இது வந்து டேப்லெட்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் வச்சுருப்பாங்க, லைக் இது வந்து ஓவர் தி கவுண்டர் டேப்லெட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் ப்ரிஸ்கிரைப்ட் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே அந்த கவுண்டரில் வாங்கிக்கணும். இதுதான் எலக்ட்ரானிக் செக்ஷன். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஸ்டஃப்பும் கிடைக்கும் மோஸ்ட்டாக அவங்களுக்கு, லைக் இயர்பாட்ஸ் எல்லாமே, ஏர்பாட்ஸ் ஐ மீன் அண்ட் இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், டிவிஸ், ஸ்பீக்கர்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு டிவி சேலில் இருக்குது, வெறும் $379 தான் இந்த டிவி ஆக்சுவலாக. ஸோ யா, இதுதான் கொஞ்சம் ஓவரால் வியூ உள்ள ஸ்டோர் உள்ள இப்படி தான் இருக்கும். நான் பெருசாக எதுவும் வாங்க வரல ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து ஒரு ஷாம்புவும்
ஒரு சோப் பாரும் வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ தாட் வை நாட் டேக் அ வீடியோ, எல்லாருக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா. ஷாப்பிங் முடிச்சாச்சு, ஸோ கிளம்ப வேண்டியதான். போகிற வழியில் ஆக்சுவலாக லேக் ஷோர் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. லேக் ஷோர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில், அதுவும் ப்ளசண்ட்டாக காமாக இருக்கும். ஸோ அது அப்படியே போய் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டிசேபிள் பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு பார்க்கிங் ஸ்பாட் தனியாக வச்சுருப்பாங்க, ஒரு கப்புள் ஆஃப் பார்க்கிங் ஸ்பாட்ஸ் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் ப்ரெக்னென்ட் விமனுக்கும் பார்க்கிங் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயம், என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ யா, ஃபைனலாக லேக் ஷோர் ரீச் ஆகிட்டோம். காரை ஆப்போசிட்டில் இருக்க கேஸ் ஸ்டேஷனில், எஸ்ஓ கேஸ் ஸ்டேஷனில் பார்க் பண்ணியிருக்கேன். இன்னும் எங்கள் பக்கத்தில் எங்கேயும் பார்க்கிங் கிடைக்கல. ஸோ அதனால் கேஸ் ஸ்டேஷனில் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலான்னு வந்திருக்கோம். இது ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லேக் ஷோர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ரெஸ்டாரண்ட்டை, வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாகவே லேக் ஷோர் பார்த்தீங்கன்னா லேக் ஷோரை ஒட்டியே ஒரு பெரிய பார்க் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஃபேமிலிஸோட வந்து பார்பிக்யூ பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரொம்ப பெரிய ஸ்பேஸ் வச்சுருப்பாங்க. எல்லா இடத்துலையும் பெஞ்சஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, நிறைய ட்ரீஸ் இருக்கும், ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம இப்போது உள்ள ஒரு டவர் இருக்குது, ஆக்சுவலாக அந்த டவரை பியூட்டிஃபுல்லாக லைட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வாட்டருக்கு நடுவில் போய் பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு பாத்வே மாதிரி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம எப்படி இருக்குன்றத உள்ளே போய் பார்க்கலாம். ஓ, அங்கே தெரியுது இல்லையா அந்த டவர் தான். ஸோ அதை உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இது தாங்க அந்த டவர், கிட்ட வந்துட்டோம். ஸோ அழகாக லைட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஈவினிங் டைமில் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஏன் தெரில அப்படியே ஒரே கலரில் ஸ்டாக்னட்டாக நிற்கிது, பட் யூஸ்வலாக கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். யா, இது ஒரு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஏரியா. ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட் அண்ட் லேக் ஷோர், டவுன் டவுனில் இருக்க லேக் ஷோருக்கு போயிட்டு வந்தோம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல் பட்டன் அழுத்தி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் சேனல். அண்ட் நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர், பாய், சி யூ, ஹாவ் அ குட் டே.